டெக் சிட்டிஸ்ன்ட்டு அறிவிப்பு வந்திருக்கு தமிழகத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூகுள், அமேசான் போன்ற டெக் கம்பெனிஸ் தமிழகத்தில் காலூண்டி இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு பெருகணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணம். மினிஸ்டர் மனோ தங்கராஜ் அவர்கள், துறை அமைச்சர், அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றி. சென்னை, ஹொசூர், கோயம்புத்தூர் மூணுலேயும் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு ஸ்டேட் நம்ம பட்ஜெட்டில் கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க. ஐடி காரிடார் சென்னையில் வருது, 120 ஏக்கர் ஒதுக்குறாங்களாம். ஹொசூரில் 500 ஏக்கர் ஒதுக்குறாங்க. கோயம்புத்தூரில் இன்னும் எவ்வளோ இடம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், இனோவேஷன் பிளாசாஸ், கன்வென்ஷன் சென்டர்ஸ், ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ். இது தவிர வந்து அவங்க சொல்லாட்டினாலும் பக்கத்தில் வந்து நிறைய வீடுகள் வரும். ஏன்னா இதில் வேலை செய்யப்பட்டவங்க அத்தனை பேரையும் உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை சுற்றி நிறைய பேர் பிழைப்பு நடத்துவாங்க. ரொம்ப நல்லது தான். குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ், ஐடிஇஎஸ், ஐடி, இந்த ரெண்டுலேயும் இருக்கிற பெரிய புள்ளிகள், ஸ்டார்ட் அப்ஸு, இவங்க எல்லாருக்குமே என்ன தேவையோ அது எல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான கவனிக்கத்தக்க பாயிண்ட் என்னன்னாக்கா, பிரைவேட் செக்டரோட சேர்ந்து செய்ய போகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. குட். இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஏன் மதுரையில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காதா அப்படிங்கிறது இப்போ நமக்கு கேள்வியாக வருது. ஏன்னா அங்கே வந்து டிவிஎஸ் போன்ற ரொம்ப ஒழுங்காக அவங்க எடுத்துக்கிட்ட வேலையை வந்து ரொம்ப பிரமாதமாக சாதிச்சு காட்டின, ஒரு பிரச்சனை கூட இல்லாத டிவிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் அங்கே இருந்தது. அப்புறம் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் அவர் வந்து ஷிவ் நாடார்ஜி, அவங்களோட உதவி வாங்கிக்கலாம். இதே ஐடிஐடிஎஸ் செக்டர் தான். அப்புறம் ஜோஹோவோட ஸ்ரீதர் வேம்பு சார், அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரமாதப்படுத்தி இருக்கலாம். ஏன் அவங்க நம்மளுக்கு கொடுக்கலன்னு தெரியல. போன வருஷத்தில் வந்து ஐடி ஐடிஎஸ் செக்டார் வந்து மதுரையில் 30% க்ரோத் காட்டியிருக்கு, கோயம்புத்தூர் 20% க்ரோத் காட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வளரும் போது தான் சார் உதவி தேவை. இது இதெல்லாம் யோசிக்கணும். ஐடி எஸ்இசெட்ஸ் இருக்கு, சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், நெல்லை, ஹொசூர். ஆனால் கம்பெனி வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வெயின் ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது டுவெண்டில் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அரசு வந்து சரியான இன்டர்வென்ஷன் கொடுத்து அதெல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.